இருக்க இனிப்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பன்னெடுங்காலமாக உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழின பிள்ளைகள் நாங்கள் தமிழ் தேசியன எழுச்சிக்கு அதன் மீட்சிக்கு ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்பி வருகிறோம். அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அது திருடர்களின் கூடாரம் என்று கற்பித்து வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் அறிவாசான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு கற்பித்திருக்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அந்த தத்துவ மொழியை ஏற்று அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று கட்டமைக்க துடிக்கிறோம். இங்கே பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள், இதை நுட்பமாக கவனிக்க வேண்டும். பணம் ஈட்டி வைத்திருக்கிற முதலாளிகள் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்றால் இங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைக்கான குரல் எங்கும் ஒலிக்காது. அதனால்தான் ஒரு பெருங்கூட்டம் பராரியாக இருக்கும்போது சில சிறுங்கூட்டம் பெருத்து கொளுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய பெருநாட்டை எடுத்துக்கொண்டால் 600 சமஸ்தானங்களை இணைத்து ஒரு நாடாக்கியது போல் இதை 600 முதலாளிகளின் வீடாக்கி நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா என்றாலே அதானி அம்பானி என்ற இரண்டு முதலாளிகள் தான் இந்தியா. இங்கே பிரதமர் முதல்வர் எல்லாம் வெட்டி சும்மா ஒண்ணும் கிடையாது. தரகு வேலை பார்க்கலாம், கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிக் கொள்ளலாம், அவ்வளவுதான். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவர்கள் வர்த்தக பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்யலாமே ஒழிய, தரகர்களாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்யலாமே ஒழிய மக்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. இதில் நீண்ட காலமாக இந்த நாட்டில் நடக்கிற ஆட்சி முறைகளை நீங்கள் கவனித்து வந்தாலே அறிந்து கொள்ளலாம். இதில் முதல்வர் என்பவர் ஆல் இந்திய தரகர், இதில் பிரதமர் என்பவர் அகில உலக தரகர், இவ்வளவுதான். யார் வேணாலும் வா, எங்க வேணாலும் தொழில் தொடங்க, இவ்வளவு வேணாலும் நிலத்தை எடுத்துக்க, இவ்வளவு வேணாலும் நீரை உறிஞ்சிக்க, நான் தடையில்லாத மின்சாரம் தரேன், இதெல்லாம் இதெல்லாம் என்ன வேலை? இந்த முதலாளிகளுக்கும் இந்த அரசுக்கும் இடையே தரகு கமிஷன், அவ்வளவுதான். தண்ணீரா உறிஞ்சி வித்துக்க, எனக்கு எத்தனை கோடி கொடுப்ப, 200 கோடி கையெழுத்து கமிஷன். பள்ளிக்கூடமா, இந்த லைசன்ஸ் நடத்திக்க, உரிமம் நடத்திக்க, ஒரு மொட்டை மாடி அதுல பட்டுக்க, பள்ளிக்க இந்த பள்ளிக்கூடம் கட்டிக்க, கல்லூரியா கட்டிக்க. அறிவை வளர்க்கும் கல்வி, கல்வி என்பது அறிவு என்பது ஒரு ஒவ்வொரு நாட்டின் அடிப்படை. கல்வி வளம் என்பது ஒரு நாட்டினுடைய மிக முதன்மையான அடிப்படை கட்டமைப்பு. கல்விதான் ஒழுக்கம், கல்விதான் தொழில், கல்விதான் நாகரிகம், கல்விதான் பண்பாடு, கல்விதான் வரலாறு, எல்லாவற்றையும் காசாக்கிவிட்டார். 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் திறந்தவர் இன்றைக்கு திறந்து வந்தவர்கள் எல்லாம் பாருங்கள், இன்னைக்கு பல்கலைக்கழக வேந்தர்களாக மாறி நிற்கிறார். காரணம் என்ன? லாபம் கொளிக்கும் தொழில்,
கொட்டுது, கோடி கோடியாக கொட்டுகிறது. அறிவை வளர்க்கும் கல்வி, வியாபாரம், சந்தை. உயிரை காக்கும் மருத்துவம், சந்தை, வியாபார பொருள். தப்பிக்கவே முடியாத மக்கள். இது ரெண்டையும் பிள்ளைய படிக்க வச்சாகணும், காசு. அம்மா அப்பாவுக்கு முடியல, மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கணும், காசு. தண்ணி குடித்தாக வேண்டும், காசு. எல்லாம் காசு. பாதையில் பயணித்தாக வேண்டும், காசு. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டணும். ஒரு கொடுமையான ஆட்சி முறை. இதுக்கு பேர் என்ன? தனியார் மயம், தாராள் மயம், உலக மயம். கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், எல்லாமே தனியார் மயம். எல்லாம் முதலாளி நல்லா நடத்துவான். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் தரமா நடத்த முடியாது. தனி ஒரு முதலாளிதான் நன்றாக நடத்துவான் கல்வி நிறுவனங்களை, மருத்துவமனையை என்றால். அப்ப அரசின் வேலை என்ன? எதற்குத்தான் இந்த தேர்தல் நடக்கிறது? எதற்குத்தான் இந்த அதிகாரங்களை நாம் நிறுவுகிறோம்? இதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு சின்ன நாடு. கல்வியை தன்னகத்தை வைத்து பொதுவாக கொடுக்குது. கல்வியில உலக தரத்தில் 3வது இடத்தில் இருக்கு. சென்னையில பாதிதான் இருக்கும். சின்ன நாடு சிங்கப்பூர், 45 நிமிடத்தில் சுற்றி வந்துடலாம் மொத்த நாட்டையும். முதல் இடத்தில் கல்வியில் உலக தரத்தில் தென்கொரியா இருக்குது, 2வது இடத்தில் ஜப்பான் இருக்குது, 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்குது. இது நமது நாடு எங்க இருக்கு? அதுக்கே தெரியாது. சிங்கப்பூரை ஒப்பிட்டு சொல்கிறார் சீமான், கியூபாவை ஒப்பிட்டு சொல்கிறார் சீமான். அது சின்ன நாடு. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு! இந்தியா பெரிய நாடுன்னு ஒன்றை எவன் சொன்னது? 41 நாடுகளின் ஒன்றியம் அது. இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது தெலுங்கானா, அது கர்நாடகா, அது பீகார், அது குஜராத், அது மகாராஷ்டிரா, அது மத்திய பிரதேசம், அது ராஜஸ்தான். பல நாடுகளின் ஒன்றியம். இப்ப நீ என்ன செய்யணும்? நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும். நீ கல்வி எனக்கிட்ட கொடு, மருத்துவத்தை என்கிட்ட கொடு, நான் உலகத்தரத்திற்கு என் மக்களுக்கு கல்வியை கொடுக்கிறேன். நீ எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு வச்சு கீழே போட்டு மேலேறி உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இருக்குது? இது என்ன மாதிரியான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி! இதுல வெக்கமில்லாம வரி வேற, ஜிஎஸ்டி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி வரும்போது, அது வருவதற்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போட்ட பிறகு விடிய காலத்தில் கடை விற்பனைக்கு என்று பழகி வச்சுட்டு போயிட்டான். கடையே வியாபாரத்துக்கு வந்துருச்சு. ஒரு திட்டம் மக்களின் நலன் சார்ந்து தீட்டப்படவே கிடையாது. ஆனால் பேசுவது பூரா பெருமையாக. சுவர்ல போனா கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் சின்ன பையன் கழிவு போய்கிட்டு இருக்கான், ஒரு நாய் அங்கிட்டு கழிவு போய்கிட்டு இருக்கு. சீச்சி, இந்த வேலையை நாய் செய்யுமா? கழிவறை கட்டி போங்கள். சரி, அவனை இடிஞ்ச குறையை எடுத்துக்கட்ட முடியாம வக்கட்டு இருக்கிறான். அவன் எங்கிட்டு கழிவறை வெட்டி போவேன்? இவர்களே சொல்கிறார்கள், 2022 எல்லாயிரத்திற்கு எல்லாருக்கும் வீடு. அப்ப வீடு இல்லாதவன் பல பேர் இருக்கான். வீடே இல்லாதவன் கக்குசிக்கிட்டு எங்கிட்டு போவேன்? அடிப்படை அறிவு வேண்டாமா? ஏதாவது ஒரு புரிந்து பேசுறீங்களா? அந்த சொபத்துல எழுதுற காசை கொடுத்தா கூட அவன் கக்குசு கட்டிருப்பான். எப்படி, எப்படிப்பட்ட புத்திசாலிகள்ட்ட நாடு மக்களும் சிக்கிக்கொண்டார்கள். அந்த எழுதி வைத்ததோடு அவர்கள் பொறுப்பு முடிந்து விட்டது. தொலைக்காட்சியை திருப்பினீங்கன்னா புகைப்பது, மது அருந்துவது மாதிரி காட்சி வந்துச்சுன்னா மது குடிப்பது, புகைப்பது உடல் நலத்திற்கு கேடு என்று எழுத்து போட்டு விட்டால் சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான். படத்துக்கு போனீங்கன்னா படம் தொடங்கறதுக்கு முன்னாடி சிகரெட் புகைப்பது உடல் நலத்திற்கேடு, மது அருந்துவது உடல் நலத்திற்கேடு. அவ்வளவுதான். மதுவை விற்கிறது யாரு? அரசாங்கம். அதுல வெக்கமில்லாம எழுதியிருக்கு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. சரி, உயிருக்கும் கேடு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சரிதான்.
மது வீட்டுக்கு உயிருக்கும் கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அதான் 25,500 கோடி வருது வருஷத்துக்கு, அதுக்கு என்ன கேடு? அதுக்கு பதில் இல்லை. அப்ப நான் எனக்கு ஒரு கேள்வி எழும், நாட்டுக்கு கேடான மதுவை நாடு விக்குமா? எந்த நாடு விக்கி? இந்த நாடு விக்கி. நீங்கள் முதலமைச்சரை தேர்வு செய்யவில்லை, சாராய வியாபாரிகளை தேர்வு செய்கிறீர்கள், சாராய தொழிற்சாலை அதிபர்களை தேர்வு செய்கிறீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை சாராயாலை இருக்கு? இந்தியாவில் எத்தனையோ மாநிலம், எத்தனையோ மாநில முதலமைச்சர், எவனும் சாராய தொழிற்சாலை வைக்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தான். அம்மையார் ஜெயலலிதா மிடாஸ்னு ஒரு பெரிய சாராய தொழிற்சாலை, பெருசு. இவங்க பல இது சாராய தொழிற்சாலை. ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் சண்டை, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் சண்டை, திமுகவுக்கு அதிமுகவுக்கும் சண்டை. இந்த பாவிப்பை மக்கள் நம்பிட்டு கிடக்குது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதா ஆலையில் இருந்து சரக்கு எடுத்து டாஸ்மார்க்கில் ஓட்டுவாரு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் கருணாநிதி சாராய ஆலையில் சரக்கு வழங்கி ஓட்டுவார். இதுக்கு பேர் என்ன? கூட்டு திருடர்கள். நீ என்ன நினைச்சிருக்க? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சண்டை, ஒண்ணும் கிடையாது. இங்க கமிஷன் 100 ரூபாய்னு 40 கிட்ட 60 ஒவ்வொரு திட்டத்திலையும். இந்த மீத்தேன் திட்டத்தை கையெழுத்தானது யார் கையெழுத்து போட்டது? துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின். அப்புறம் தெரியாம போட்டேன்ட்டாரு. நான் கூட ஒரு அறிவாலயத்தை எழுதி எழுதி தெரியாம கையெழுத்து போட்டு தந்துடலான்னு கேட்டேன். அதாவது அந்த திட்டம் கையெழுத்தாகுதுன்றது அண்ணா ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஏன் போராடி தடுக்கல, எதிர்த்து பேசல, பேசல? ஏன் கமிஷன் கமிஷன்? இந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட உங்க கூட நாங்க பிறந்துட்டு, உங்க வயித்துல பிறந்துட்டு நாங்க படுற பாடு இருக்க சொல்லி மாணல. இப்படி ஒரு கூட்டத்துல சிக்கிக்கிட்ட மாடான்னு தினம் தூங்காம நாங்க தவிக்கிறோம். என்னடா இப்படி ஒரு கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்ட மாட்டான்னு. கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா அடிக்கிறான், இங்கே கொடுக்கலன்னா அடிக்கிறான். இந்த ஆருக்கு கேரளா. இதே அதிமுக ரெண்டு வேட்பாளர்களை போட்டுச்சு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, இந்த பழக்கம் போல கட்டக்கம்பு விளக்கமாக எடுத்து சனம் விரட்டி வெடிச்சு அடிச்சிருச்சு. அவன் கஷ்டப்படுறானா? வசதியாக வர்றான் இல்லை, கஷ்டப்படுறான். ஆனால் அவன் தன்மானத்தை அடமானம் வைக்க தயாராக இல்லை. என் சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க? தெருவில் இறங்கி போராட்டம், சனம் புறா. என்னமா பிரச்சனை? அந்த தெருவில் போய் ஓட்டு காசு கொடுத்து இங்க குடுக்காம போயிட்டேன். இது எப்படி ஒரு நல்ல நாடை உருவாக்க முடியும்? எப்படி ஒரு நல்ல தலைவனை நீங்க தேர்வு செய்ய முடியும்? எப்படி எப்படி தேர்வு செய்ய முடியும்? புரட்சியாளரான அம்பேத்கர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்பிக்கிறார் பாருங்க, மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறது. எத்தனை ஆண்டுகளா வித்துக்கிட்டு இருக்க பாருங்க, எத்தனை ஆண்டுகளா? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துக்கிட்டு இந்த கூட்டம் ரெண்டு தான் தங்கத்தை தவிட்டுக்கு வாங்கிக்கிட்டே. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீங்கள் சிந்தித்து மாற்றத்திற்கான ஒரு அரசியலை செய்ய வரலைனா இந்த நாடு மண்ணாயிரும். ஒண்ணுமே இருக்க பேசுவான். படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கு அரசியல், அப்ப குடிக்கிறவர் அரசியல் செய்யலாம், படிக்கிறவர் அரசியல் செய்யக்கூடாத? இங்க பாருங்க, இவர் முறை வச்சிருக்கேன் பாருங்க. காவல்துறை அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது, படிச்சிருக்காருல்ல, பேசக்கூடாது. நீதிபதி பேசக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஐஏஎஸ் பேசக்கூடாது, ஐபிஎஸ் பேசக்கூடாது, பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசக்கூடாது. அப்ப யார் பேசலாம்? இவர்களை எல்லாம் ஆளுகிற முதலமைச்சர் பேசலாம். அவர் யாரு? அறவே படிக்காதவர். கற்றவன் தானடா மற்றவனுக்கு வழி நடத்துக்க வழிகாட்டணும், அதனடா உலக மரபு. வெற்றிடம் என்பதே கிடையாதுங்கிறாரு மாவு. வெற்றிடம் ஒன்று கிடையாது, அது காற்று நிரப்பிடும். கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள், அவ்வளவுதான் நடக்கும்.
இந்த பணம் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வந்தது? இப்ப வாக்குக்கு, ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். இந்த பணம் 100,000 வாக்குக்கு காசு கொடுத்தா இவ்வளவு பணம் எப்படி வருது? எங்கிருந்து வந்தது? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதாக என் மக்கள் எனக்கிட்டேயே, நம்ம காசு தானப்பா வாங்கினா என்ன தப்பு? நம்ம காசு நமக்கிட்ட இல்லாம அவன்கிட்ட எப்படி போச்சு? பதில் இல்லை. அந்த சிந்தனை வரும்போதுதான் இங்க கிளர்ச்சி புரட்சி வரும். காசுக்கு கையேந்தி நிக்கிறது யாரு? உழைக்கும் மக்கள். காசை கொடுக்கிறவன் யாரு? ஒரு வேளையும் செய்யாதவன். அது ஏன் உழைக்கிற மக்கள் கையேந்தி நிக்கிறான்? ஒரு வேளையும் செய்தவன் காசு எப்படி போச்சு? இதுதான் சுரண்டல், வர்க்க சுரண்டல். இந்த தெளிவு, இந்த புரிதல் வராத வரை நம்மிடத்தில் எழுச்சி வராது, புரட்சி வராது. இதை அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், புரிந்து கொள்ளும். வாக்கு கேட்கிற இடத்துல இதெல்லாம் ஏன் பேசியிருக்கிற? வாக்கு எப்படி இவர்கள் கேட்பார்கள்? இலவசமாக மடிக்கணினி, இலவச மிதிவண்டி, ஸ்கூட்டிக்கு மானியம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், இதெல்லாம் என்ன அடிப்படை தேவை? ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இத்தனை ஆண்டுகளாக என் மக்களை வைத்திருந்தது யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? ஏ, ஒரு மிக்சி வாங்க முடியாது உனக்கு? கிரைண்டர் வாங்க முடியாது? இந்த அம்மா மிக்சியும் கிரைண்டர் இவங்க கொடுக்கலன்னா களிமண்ணா சொன்னிய தோசை இட்லி சின்னதில்ல சாப்பிட்டதில்ல? கொடுமையா இல்லையா? ஒரு மின்விசிறி, அது 2 நாள் ஓடும். மின்விசிறி கொடுக்கறான், கிரைண்டர் கொடுக்கறான், மிக்சி கொடுக்கறான், மின்சாரம் கொடுக்கறானா? எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் இலவசமாக தந்த இந்த அரசாங்கங்கள் எல்லாவற்றையும், ஒரு மிக்சியின் விலை என்ன, மடிக்கணினின் விலை என்ன, ஒரு மாவரைக்கிற எந்திரத்தின் விலை என்ன, மசாலா எந்திரத்தின் விலை என்ன, ஒரு மின்விசிறியின் விலை என்ன, இதையெல்லாம் இலவசமாக தர முடியும் அரசு. ஏன் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தது? எதற்காக தண்ணீரை தர முடியவில்லை? தவிச்ச வாய்க்கு தன் குடிகளுக்கு தண்ணி தர வக்கத்த அரசு இருந்தால் என்ன, செத்தால் என்ன, செத்தால் என்ன? தண்ணீரையும் உப்பையும் கடன் கொடுக்க கூடாது என்பது தமிழன் மரபு. தண்ணீரை வித்துட்டான். நான் உங்க பிள்ளை சொல்றேன், நான் வந்தால் தண்ணீர் விற்பனை கிடையாது, தடை. இதுவரை வித்த முதலாளிகளை தூக்கி சிறையில் அடை. அவன்கிட்ட இருக்கிற பணத்தை புறா எடு, அதை உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு திருப்பி கொடு. என் திட்டம் தண்ணீரை வித்தம் எப்படி? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்று. தாய்ப்பாலை காசுக்கு விற்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படிப்பட்ட கொடுமை என் பூமி தாயின் பாலை நீ விற்கிறது. தாயின் முளை மார்பில் பால் போட பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவு, அதிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து உலகம் வாழ்க்கை, இதுதான் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டான். தண்ணீர், தண்ணீர் விற்பனைக்கு இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? என்ன கமிஷன்? தண்ணீரை ஏன் 10 ரூபாய்க்கு விற்கணும்? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்பட்டுவான். அதனால என்ன ஆகும்? அவன்கிட்ட இருந்து அரசுக்கு வர்ற கமிஷன் போயிடும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனவேதான் இவர்கள் புரோக்கர்ஸ், கமிஷன் கடை முதலாளிகள். இவர்கள் வந்து தலைவர்கள் கிடையாது. கல்வி, அரசு கல்வியை தரமாக கொடுத்து விட்டால் கல்வி நிறுவனங்களை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவார். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் நின்றுவிடும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு கல்வியை தரமா தர முடியாது? ஒரு தனி முதலாளி கொடுத்துருவானா? கொடுத்துருவான், வச்சுக்கிடுவோம். அரசால போக்குவரத்து ஒழுங்கா நடத்த முடியாது. நட்டம் 44,000 கோடி அரசு போக்குவரத்துல இழப்பு. அரசு பேருந்துல பயணிச்சு பாரு, சீட் பெல்ட் போட்டு ஓட்டவும் அப்படின்னு ஒரு விதி சட்டம். அவர் ஓட்டுநர் உட்கார்ந்து இருக்காரு, எதுல ஒரு ஸ்டூலை போட்டு.
பிடிச்சிருக்காரு. ஒரு கீழே ஒரு தம்பி போடுறான், அவருக்கு முதல்ல சீட்டை கொடு அப்புறம் பெல்ட்டை போடுவாரு. வேகமா போனதுல முன் முகப்பு பிச்சுட்டு ஓடிடுச்சு பேருந்துல. பஸ்ல போய்கிட்டு இருக்கே நம்ம பெரியமாவன் சின்னமாவன் உள்ள கொடை பிடிச்சுக்கிட்டு சிரிக்காத சத்தியமா சத்தியமா ஒழுகுது பஸ். இன்னைக்கு செய்தி அன்னைக்கு செய்தி, போய்கிட்டு இருக்கும் போது ஓட்டைக்குள்ள விழுந்து செத்து போச்சு ஒரு அம்மா. படியில படிக்க கீழே விழுந்து இல்ல உள்ளுக்குள்ள ஓட்டை. இந்த மாதிரி காயிலாங்கடையில கூட எடுக்க கூடாது எடுக்க முடியாத ஒரு வண்டியில ஓட்டிக்கிட்டு 44,000 கோடி இழப்பு காட்டுது அரசு. ஆனால் தனியார் முதலாளிகள் தினமும் புதிய புதிய போக்குவரத்து தடங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கான். எல்லா எந்த பேருந்து ஓட்டின முதலாளி வச்சிருக்க தனியார் முதலாளி மூடிட்டு போறான் கொள்ள லாபம். அப்படியே அரசு பேருந்து நட்ட வருது போக்குவரத்துல பதில் இல்ல. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மக்கள் என்ன நினைக்கிறான் தேவையில்லாம போராட்டிருக்கான் இந்த போக்குவரத்து தொழில் தேவையில்லாம போராட்டிருக்கான். அவன் காசு 7,000 கோடியை தின்னுட்டாங்க. தெரியுமா தெரியாதா? பிடித்த பணம் இருக்குல்ல, பிடித்த பணம் நிலுவை தொகை வச்சுக்கிறது, அதாவது சம்பளத்துல அது எடுத்து வச்சுக்கிறாங்க நிலுவை, அந்த பிடித்த பணத்தை வச்சுக்கிறது, ஓய்வு வரும்போது கொடுக்கறது. இந்த ஓய்வு வரும்போது கொடுக்கிற தொகையை நம்பி பல ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளி என்ன பண்ணிட்டான், பிள்ளையின் திருமணம் 7 லட்சம் வரும் நம்ம ஓய்வு பெறும்போது, அதை வச்சு மகளை கட்டி கொடுத்துருவோம் கனவு. 7 லட்சம் வரும், அதை வச்சு ஒரு சின்னதா ஒரு அரை கிரவுண்ட்ல இடத்த வீட்டை கட்டி சொந்தமா வீட்டில் குடியேறிடுவோம் கனவு. இவன் ஓய்வு விட்டுட்டான், அவனுக்கு வர வேண்டிய பணம் இல்லை, எங்க 7,000 கோடி எவனுக்கும் தெரியல. இதை கேட்டு போராடிய போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் இன்னும் அப்படியே இருக்கு. இப்படி திருட்டு பயல்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க இன்னும் வந்து தெருவில் தானு வழி இல்லாம கத்திட்டு கிடக்கு. ஒரு பைத்தியக்கார கூட்டது போக்குவரத்து தனியார், அரசால நல்ல போக்குவரத்து நடத்த முடியாது, அதுல இருந்து வருமானம் எடுக்க முடியாது, சாராயம் வித்தா தான் அரசை நடத்த முடியும். ஒரு தம்பி, அன்னை குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலன்னா கவர்மெண்டே தள்ளாடிடும்னே தள்ளாடி. உண்மையிலே ஒரு ராத்திரியில என் தம்பிய மதுக்கடைய போய் முற்றுகிடுறாங்க. 12 மணிக்கு வியாபாரம் நடக்குது, ஏன்னா 10 மணிக்கு மூடணும்ல. அங்க இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, ஐயா ஐயா உங்க பிள்ளைகளை தயவு செய்து போக சொல்லுங்க ஐயா, இப்படி ஏதாவது ஓட்டினா தான் இந்த காசுல இருந்தா தயவு சம்பளம் கொடுப்பாங்க, இது கஷ்டம். ஏன்னா இந்த நிலைமையில இருக்குது அரசு, மாற்று பொருளாதார சிந்தனையே கிடையாது, இவனுக்கு கிடையவே கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டு வருகிறார்கள், மதுக்கடைகளை திறந்து கொண்டே போகிறார்கள், படிப்பகங்கள் மூடப்படுகிறது, குடிப்பகங்கள் விரிவாக்கப்படுகிறது. ஒரு தேசத்தை எங்கு கொண்டு போறார்கள் பார். அறிவு சிறந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் அறிவை தேடி ஓடினார். 64,000 புத்தகங்கள் படித்தவன் உலக வரலாற்றிலே அம்பேத்கர் மட்டும்தான், எவனும் படிக்கல. எங்கு படிப்பகம் இருக்கிறதோ அங்கு தன் படுக்கையறை இருக்க வேண்டும் என்று எங்க நூலகம் இருக்கோ அதை போய் முதல் நூலகத்தை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் அறை எடுத்து தங்குவார். அதனாலதான் அறிவாசானா இருக்கிறார். இங்க என்னன்னா, தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டியதுதான், தெருவுக்கு 2 குடிப்பகம் இருக்கு. உங்களுக்கு அன்பு சொல்ற பாருங்க, கன்னிமாரா நூலகத்தில் இடம் இல்ல, பிள்ளைகள்லாம் அறிவு பசி கொண்டு அலைகிறாங்க தேசத்தின் பிள்ளைகள். அதனால ஒரு 100 ஏக்கர்ல பெரிய நூலகமா கட்டுவோம் அப்படின்னு கட்டியிருந்தா ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது என்று பொருள். சென்னை மத்திய சிறையில இடம் இல்ல, 100 ஏக்கர்ல புலல்ல பெரிய சிறையா கட்டுவோம்னா அந்த சமூகம் கேடுகட்ட கேவலங்கட்ட குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். எந்த நாட்டில் மருத்துவமனையிலும் நீதிமன்றத்திலும் கூட்டம் குறைகிறதோ அந்த நாடுதான் ஆரோக்கியமான நாடு, அறிவார்ந்த நாடு, நேர்மை நீதியும் ஒழுக்கமும் கொண்ட நாடு என்று பொருள். நீதிமன்றத்துக்கு போ, எச்சிய துப்பு எவன் தலையிலையாவது விழும், அவ்வளவு குற்றவாளிகள். மருத்துவமனைக்கு போ, படுக்க இடம் இருக்காது, துண்டை விரிச்சுக்கிட்டு சேலை விரிச்சுக்கிட்டு பாயை விரிச்சுட்டு படுத்து கிடக்கிறான் நோயாளி, அவ்வளவு நோயாளி. ஏன் சமூகம் அப்படி போயிட்டு, உணவு விஷம், தண்ணீர் விஷம், காற்று நஞ்சு,
எல்லாம் நஞ்சு. இதை மாற்றுவது என்பது நான் ஒருவன் மாற்ற முடியாது, ஒவ்வொருவனும் சேர்ந்துதான் மாற்றணும். தம்பி, இது ஏன் வேலை இல்லை, ஓ வேலை இல்லை, நம் ஒவ்வொருத்தருடைய வேலை. அதை நீங்க கவனிச்சுக்கணும். நாங்க சொல்றோம், வந்தால் கல்வி இலவசம். இலவசம்னா சும்மா இலவசம் இல்ல, உலக தரத்திற்கு இலவசம். இப்ப முதலிடத்துல தென்கொரியா, இரண்டாவது இடத்துல ஜப்பான், மூணாவது இடத்துல சிங்கப்பூர், நாலாவது இடத்துல ஹாங்காங், அஞ்சாவது இடத்துல பின்லாந்து, அஞ்சு நாடு இருக்கு. இதுல எல்லாரையும் முந்திக் கொண்டு என் தமிழ்நாடு போகும். தேவை கொண்டு வர பாடத்திட்டம் கிடத்திட்டம் நீங்க கொடுப்பா, உன் புத்தகத்தை கொடு, உபயோக பண்ற. ஏ, என்ன நீ கேக்கு, என்ன கேட்பாங்க, இவர் என்ன தனியா இருக்கிறாரு, இந்த நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு, இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா என்ற கேட்பாங்க. அடங்க மாட்டாரு, இவ்வளவு நாள் இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா? இப்ப இருந்ததுன்னா காவிரி தண்ணி எனக்கு வரல, கச்சத்தீவை நீ மீட்கல, நான் ஆந்திர காட்டுகளை செத்த போது வாயில் என்ன கொளக்கட்டை வச்சு படுத்திருந்தியா? ஏன் என்னை பத்தி கவலைப்படல? 800 மீனவனை என்ன கடலுக்குள்ள சுட்டு கொண்டான சிங்கல, அப்ப எங்க போய் படுத்திருந்த, எங்க போய் இருந்த? நீ ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கியா? நான் எழுப்புற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அவர் அப்படி பேசுறார், இவர் இப்படி பேசுறாரு, எப்படியும் பேசுவேன்னா இஷ்டம் இருந்தா கேளு, போத்திட்டு போனது என்ன, உனக்கு என்ன பேச தெரிஞ்சா பேசு. நான் எழுதி வச்சு படிக்கும்போது எழுட்டு தப்பா படிக்கிறேன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உள்ளுக்குள்ள இருந்து உணர்வு எழுச்சியாக ஒரு பெரும் வீச்சு எங்கள் பேச்சு. என் மக்களை நான் பேரன்பு நேசிக்கிறேன், உலக நாடுகளை பார்க்கிறேன், வரலாறு வாசிக்கிறேன், எப்படிலாம் நாடுகள் நிர்வகிக்குது அப்படியே என் நாட்டில் கொண்டு வர முடியாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏங்கையை ஏந்த வேண்டும் என்று வெளிநாட்டில் என்று எம்ஜிஆர் அவருடைய படத்தில் ஒரு பாட்டு வருது. என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை. நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு பெற்ற அமிர்த்யா சென், தமிழ்நாடு மட்டும் தனியாராக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒரு நாடாக வந்திருக்குங்கிறாரு. அதுக்கு காரணம் அவரே சொல்றாரு, அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்துக்குள் இருக்குங்கிறாரு. என்கிட்ட மீத்தேன் இருக்கு, ஈத்தன் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இருக்கு, கடல் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, உழைக்க உழைப்பு உடல் தம்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நான் இலவச அரிசி போட்டாத்தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும். இது ஒரு கேவலம் இல்லையா, கேவலம் இல்லையா? வெறும் மீன் ஒரு நாடு, வெறும் காடு ஒரு நாடு, வெறும் பால் ஒரு நாடு, வெறும் ஆடு ஒரு நாடு, வெறும் கரும்பு ஒரு நாடு, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த நாடு வாழும்போது எனக்கு கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, பனை இல்லையா, ஏன் நான் பரதேசியா இருக்கணும்? ஏன்? சரி, அரசு கல்லூரி நடத்துது, அதுல அமைச்சர் மகன் எவனாவது படிக்கிறானா? முதலமைச்சர் மகன், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மகன், எம்பி மகன், எவனும் படிக்க மாட்டான். அரசு பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர் பிள்ளையாவது அதுல படிக்குதா? படிக்காது, படிக்காது, படிக்காது. அது என்ன நடக்குது, ஒரு கதை, ஒரு இது உண்மையில் நடந்தது என்னன்னா, ஒரு ஆசிரியை, அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியை தாமதமாக வகுப்புக்கு வர்றாங்க. அப்ப தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு, ஏமா தாமதமா வர்றீங்கன்னு. சார், என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு வர நேரம் ஆயிடுச்சுன்னு. இது ஸ்கூல் தான், இதுவும் பள்ளிக்கூடம் தான், இதுல இவங்க தான் ஆசிரியர். அந்த ஆசிரியையே தன் மகனை சேர்க்கல. ஏன் தரமா இல்ல? அரசு நடத்துற பள்ளிக்கூடங்கள் தரம் இல்லை, அரசு நடத்துற போக்குவரத்து சரியில்லை, அரசு நடத்துற வானூர்தி சரியில்லை, அரசு நடத்துற மருத்துவமனை சரியில்லை. செயலாளர் அம்மையாருக்கு உடம்பு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் பார்க்கல? ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, ஏன் அவர் அப்பளோல படுத்தார்? ஐயா கருணாநிதிக்கு முடியல, ஏன் அவர் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை காவேரி மருத்துவமனையில் படுத்தார்? ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் செஞ்சுக்கல? தரமா இல்ல. ஏன் தரமா இல்ல? பல ஆண்டுகளாக தரமற்றவர்களிட்டே அதிகாரம் போனதால் இதெல்லாம் தரமற்று போய்விட்டது. அறிவு சிறந்த பெருமக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், என் பெற்றோர்களில் புரிந்து கொள்ளும், உலக நாடுகள்லாம் அரசு நடத்துறது அவ்வளவு தரமா இருக்கு, ஆனால் இந்த நாட்டில் மட்டும் அரசு நடத்துறது தரம் இல்லை. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒரு வானூர்தி, எவனும் ஏறி பறக்க மாட்டான். இப்ப அதையும் வித்துட்டாங்க, தனியார் கொடுத்துட்டாங்க, கடைசியா தொடர் வண்டி வச்சிருந்தாங்க, அதுல கக்கூஸ் கழுவுறத முதல்ல தனியார் கொடுத்தாங்க, ஒப்பந்தம் டெண்டர். அதுல சோறு போடுறான் பாருங்க,
அதை தனியார் கொடுத்தாங்க. அதுக்கு அது பதில் சொன்னது, அது பயணிகளுக்கு தரமான உணவை தனியார்கள் கொடுப்பார்கள். நீ புடுங்குறியா, வேலை என்ன? உன் வேலை என்ன? கேட்ரிங் படிச்சு வர்றான்லடா, சமையல் கலையை படிச்சு வர்றான்டா, அவனுக்கு அரசாங்க வேலையை கொடுத்து நாளை சிறப்பா சமைச்சு போட வேண்டியதானே? எல்லாமே தனியார் சிறப்பாக செய்து விடுவான் என்றால் இப்ப பிரதமர் அதற்கு, முதலமைச்சர் அதற்கு, எதற்கு? எதற்கு இத்தனை ஆயிரம், 90,000 கோடி, ஏறக்குறைய 1,00,000 கோடி செலவழிச்சு பாராளுமன்ற தேர்தல். இப்ப இந்த தேர்தல் தமிழ்நாட்டில், இந்த தேர்தல் என்னைக்கு முடியும்னே தெரியல. இது முடிஞ்சு நீ உள்ளாட்சி வேற நடத்த போறாங்க. உள்ளாட்சி எதற்காக? இது எப்படிப்பட்ட அதிகாரங்களை நீங்கள் கட்டமைக்கிறீர்கள், உருவாக்குகிறீர்கள்? எந்த கனவோடு, எந்த எதிர்பார்ப்போடு வாக்கு செலுத்துகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு கடந்த கால காயம், எதிர்கால கனவு அறவே இருக்க மாட்டேங்கிறது? நிகழ்கால தேவை மட்டும்தான். இன்னைக்கு என்ன, எவ்வளவு என்ன கொடுப்ப? இப்படியா? அன்பிற்கினிய தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், இதை கவனத்தில் எடுத்துட்டு சிந்திச்சு இந்த தேர்தலையே அணுகணும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறதோ, நமக்கு ஒரு வாக்கு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு காசை வாங்கிட்டு போடுறதில்ல. உரிமையை வாக்கை காசுக்கு விற்பது போல ஒரு தேசத்துரோக குற்றம் உண்டா? என் மேல தேசத்துரோக குற்றம், சட்டம் போட்டு என்னைக்கு கைது பண்ணு, கைது பண்ணு, கைது பண்ணு. நானும் பண்ணுன்னு தான் பெட்டிக்கிட்டு எடுத்து தயாரா வந்திருக்கேன். ஒன்னும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றேன், ஒரே ஒரு தான், ராஜீவ் காந்தியை கொன்னது யார்? பிரச்சனை தானே? நாங்க கொல்லல. அப்புறம் என்ன மைத்துக்கு எங்களை கொன்னீங்க? பதில் வச்சிருக்கா? எதற்காக எங்களை கொன்றீர்கள்? எதற்காக எங்களை கொன்றீர்கள்? லட்சக்கணக்கான என் மக்களை கொன்று பிணமாக்கியது ஏன்? என் தாய் நிலத்தை தரிசாக்கி என் நாட்டை சுடுகாடாக்கியது ஏன்? எதற்காக? ராஜீவ் காந்திக்கு இருந்தது மட்டும்தான் உயிர், என் இன சொந்தங்களுக்கு இருந்ததுதான் உயிர் இல்லையா? உதிர்கிற மயிரா? என்னது என்னது என்னடா திடீர்னு இவ்வளவு பாசம் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது? இப்படி பிச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க. அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது. அதை திரும்ப பெறணும், திரும்ப பெறணும். நானும் சொல்றேன், நீங்க கூட நீட்டு தேர்வை திரும்ப பெறுங்க, நீங்க கூட ஜிஎஸ்டி திரும்ப பெறுங்க, நீங்க கூட என்ஐஏ திரும்ப பெறுங்க, நீங்க கூட முத்தலாக் தடை சட்டத்தை திரும்ப பெறுங்க. நானும் சொல்றேன், எல்லாத்தையும் திரும்ப பெறுங்க. நான் திரும்ப பெறேன். அது முடியாதுல்ல, அது மாதிரி இதுவும் முடியாது. தவிர்த்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். நானும் பேசலைன்னா எவன் தாண்டா என் இனத்துக்கு நம்ம கொடுமையை பேசுங்க. பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தன் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொத்து கொத்தா என் இன மக்களை கொன்று குவிச்சுட்டு அதை பேசுனா அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. தவிர்த்திருக்கலாம், ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தை தவிர்த்திருக்கலாம், என் தலைவன் பிரபாகரனை திம்பு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சிறை வைத்ததை தவிர்த்திருக்கலாம், அமைதிப்படை அனுப்பி பல ஆயிரக்கணக்கில் என் மக்களை கொன்று குவித்ததை அமரர் ராஜீவ் காந்தி தவிர்த்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் செய்திருந்தால் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, என் அன்பு மக்களே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் அண்ணன் திலீபன் அவர்கள், உலகத்தில் எல்லாரும் உண்ணாவிரதம் தான், காந்தி கூட பல உண்ணாவிரதம் இருந்தார், சாகல. உண்ணாவிரதம் இருந்து செத்த ஒரே மரவன் எங்கள் அண்ணன் திலீபன் தான். அதுக்கு முன்னாடி தாய் பூபதி இருந்திருக்கா, ஈழத்தாய் பூபதி. இங்க பாருங்க, என் தம்பி தங்கையில் தெரிஞ்சுக்கணும், அச்சப்படக்கூடாது. என்ன கேட்டா, என்னங்க இப்படி பேசிட்டீங்க, ஜெயில போடு. அப்புறம் எதுக்கு அச்சப்படணும்? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயப்படக்கூடாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் எந்த மாட்டான். வரலாற்றை பாரு, சாக்ரட்டிஸ், பேரறிஞன் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் எப்படி, இங்க பாரு, டெல்பின்னு ஒரு தேவாலயம் இருக்கு கிரேக்கத்துல, அங்க ஒருத்தன் போறான்,
உலகத்திலே பெரிய அறிஞன் யாருன்னு கேட்கிறான். அந்த டெல்வி சொல்லுது, சாக்ரட்டிஸ் அசரீரி மாதிரி சொல்லுமா, சாக்ரட்டிஸ்ன்ட்டு வாய் முடிட்டுது. கிளம்புறான், சாக்ரட்டிஸ தேடுறான் கிரேக்கம் முழுக்க. 6-7 மாசமா அலைகிறான். ஒரு நாள் சாக்ரட்டிஸ் தான் அங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதுல யாரு இல்லை சாக்ரட்டிஸ்னா, பெருத்த தொந்தி, கருத்த உருவம், வழுக்க தலை, ஒரு கிழவன் மேல்சட்டை இல்லாம தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க நீங்க தான் சாக்ரட்டிஸா? ஆமா, நீங்க தான் நம்மள உலகத்துல பெரிய அறிஞர். இவன் சொன்னா அங்க டெல்பின்னு ஒரு தேவாலயம் சொல்லிச்சு. அப்படியா? நான் இல்ல. அப்ப அது சொல்லிச்சு. நேத்து வரைக்கும் நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இல்ல, கோபத்துல வரேன். இந்த டெல்பி தேவாலயத்துல வந்துட்டு, ஏய் என்ன நீ இவ்வளவு பெரிய அறிஞர் ஜாக்ரிட்டிஸ்னா இல்லைன்ட்டா? அதனாலதான் சொல்றேன், தான் பெரிய அறிஞர் ஐயா. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார், அறிவு என்பது உன் அறியாமை எவ்வளவு என்பதை அறிந்து அளந்து காட்டும் கருவிங்கிற. நீ கற்க கற்க ஒரு பதட்டம் வரும்பாரு, சி ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கமடா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சீச்சி இவ்வளவு காலம் இதை படிக்காம முட்டாப்பைய மாதிரி இருந்திருக்கமடா, ஐயோ ஐயோ ஐயோ. நடுக்க வரும்பாரு இந்த கற்றறிந்த பெரியவர் இஸ் ராமகிருஷ்ணன், இந்த இறையன்பு, இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த கல்யாஞ்சி, இந்த மாதிரி இந்த நாஞ்சில் நாடன், இந்த மாதிரி அறிஞர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும்பாரு, ஐயோ இவங்க மாதிரி நம்ம படிக்கலையே அப்படின்னு. இவன் பத்தாப்பு எம்எஸ்சி எம்பி இதெல்லாம் படிச்சது படிப்புன்னு நினைச்சுக்கிட்டான். அவன் தான் சொல்றான், படித்தவனிடம் படிக்காதே, படித்து கொண்டிருப்பவனிடம் படிங்கிறான். மார்க்ஸ் சொல்றான், மான் மேதை சுல்தான், 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் இல்லைன்னு சொன்ன மார்க்ஸ் சொல்லிட்டான், நான் மரண நொடி வரை மாணவனா தான் இருப்பேன். இந்த சாக்ரட்டிஸ் பேரறிஞன் சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சிருச்சு. கிரேக்க நாட்டு இளைஞர்களை சிந்திக்க வச்சிட்டான் சீமான் செய்வது போல. இப்ப அப்ப என்ன மரண தண்டனை? விஷத்தை அறிந்து நஞ்சு உண்டு இறக்கணும். கோப்பையில நஞ்ச ஊத்திட்டான். மாணவர்கள்ட்ட உட்கார்ந்து இருக்காது, அரிஸ்டாட்டில் பிளாட்டோ எல்லாரும் இருக்கான். இப்படி ஊத்தும்போது இவரு ஊத்தி வச்சுட்டு அவஞ்சுறான், 1 மணி நேரம் உங்களுக்கு காலம் இருக்கு, அவகாசம் இருக்கு, அதற்கு பிறகு நீங்க இது விஷத்தை அருந்தணும்னு. அதை வச்சிட்டு எடுத்தா மர குடிச்சிட்டான். மரணத்திற்கு அஞ்சாத அந்த நொடி பொழுதில் நஞ்சை அருந்தியதால் தான் சாக்ரட்டிஸ் சரித்திரத்தில் இடம் பிடிச்சான். அஞ்சப்படாது. சேகுவாரா புரட்சியாளன் அப்படி துப்பாக்கி இப்படி குறி வைக்கிறான், காம்ரேட், டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கம் வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாங்க, இப்ப சுடுங்கன்ட்டான். அதனாலதான் அவன் பகத்சிங் 22 வயது, எவ்வளவு கனவு இருந்திருக்கான், எவ்வளவு கனவு இருந்திருக்கான். சுகதேவ ராஜகுரு நண்பர்கள்லாம் எழுதுறாங்க, மரண தண்டனை வீச்சாச்சு, எழுதுறான், நண்பனே ஒரு மன்னிப்பு கடிதம் தான் கேட்கிறாங்க, எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தா இன்னும் நம்ம வீரியமா போராடலாம்னு. அவர் எழுதுறாரு, எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்குதான், ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விட இந்த மரண கயிற்றை மகிழ்ச்சியோடு நான் முத்தமிட்டால் பகத்சிங் போல ஒரு வீர மகன் நமக்கு வேண்டும் என்று எண்ணற்ற இந்திய தாய்மார்கள் நினைப்பார்கள் என்று போய் தூக்கல தூங்கினான். எப்படி இருக்கு பாருங்க. அதுல அந்த இளைஞன் அந்த சிறுவன் என்னை துப்பாக்கி வச்சு பீரங்கி வச்சு தொடு, நான் வந்து நீ உன் அரசுக்கு எதிராக நான் போர் கொடுத்திருக்கேன், நான் அரசியல் கைதி இல்லை போர்க்கைதி, அதனால என்னை துப்பாக்கி வச்சு சுடு இல்ல பீரங்கி வச்சு நெஞ்ச பிளன்றான். அதுக்கு அவன் சொன்ன காரணம், தரையில் நான் நிற்கும் போது நீ என்னை சுட்டால் கடைசி நொடி வரை என் தாய் நிலத்தில் என் கால் நின்று கொண்டே இருக்குங்கிறான். தூக்கல போடணுங்க, தூக்கல போடப்படியா, தூக்கு தண்டனை தான் அப்படின்னு. அப்படியா, அப்ப கருப்பு அங்கியை போட்டு என் முகத்தை மறைக்காதேங்கிறான். அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமில, என் உயிர் பிதுங்கி வெளியே இருக்கிற கடைசி நொடி வரை என் விழிகள் என் தாய் மண்ணை பார்த்துக் கொண்டே இருக்கட்டும்ங்கிறான். அவர் வாயை திறப்பதற்கு முன்பு அண்ணா எனக்கு ஒரு சத்தியம், கையை நீட்டிட்டார். என்னன்னு கேட்கும் போது, இந்த உண்ணா நோன்பை நிறுத்த சொல்லிவிட மாட்டேன் என்று நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, வழி இல்லாம சத்தியம் பண்ற. அந்த திலிபன் பேசுறான், என்ன பேசுறான் எங்கள் அண்ணன், என்ன பேசுறாரு ஐயா? ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு செல்றாங்க,
இலங்கைக்கு செல்லும் போது அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்படுது. ராணுவ அணிவகுப்பு மரியாதை நல்லா கேட்டுக்கணும் என் தம்பி தங்கைங்க. இந்த ராணுவ அணிவகுப்பு மரியாதையின் போது விஜய்முனி என்கிற சிங்கள ராணுவ வீரன் துப்பாக்கியை திருப்பி கட்டையால ஓங்கி புடவையில அடிக்கிறான். அந்த காட்சி இன்னும் இருக்கு, நீங்க பாக்கலாம். அவர் வழி பொறுக்க முடியாம அழிந்து அப்படி பிடிக்கிறார். இப்போது எங்க அண்ணன் திலீபன் பேசுறான், இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் வல்லாதிக்கத்தின் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ் காந்தி அவர்களே, ராணுவ அணிவகுப்பு மரியாதையின் போது ஒரு சிங்கள ராணுவ வீரன் உங்களை துப்பாக்கி கட்டையால் தாக்கும் போது வழி பொறுக்க முடியாமல் தலையை அழித்து பிடித்தீர்களே, அந்த ஒரு நொடியில், அந்த ஒரு நொடியில் இவ்வளவு பெரிய தலைவர் என்னையவே இப்படி தாக்குகிறார்களே சிங்களர்கள், அப்பாவி தமிழர்களை எப்படி தாக்கி அழித்திருப்பார்கள் என்று ஒரு நொடியில் நீங்கள் சிந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வரலாற்று பிழை வந்திருக்காதே என்று சொல்ற. இதெல்லாம் யோசிச்சுப்பாரு. அன்னைக்கு விஜய்முனி அடிச்சதுல ராஜீவ்காந்தி இறந்திருந்தா என்ன சொல்லிப்ப, இளைஞரோட போர் தொடுத்து அழிச்சிருப்பிய. அவன் அந்த நாட்டின் சிறந்த குடிமகன், அந்த நாட்டின் மிகப்பெரிய தேசப்பற்றாளன் விஜய்முனியன் கொண்டாடிட்டு இருக்கான, அதுக்கு கண்டிச்சிருக்கிய என்னது இது? நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், ராஜீவ்காந்தி மரணம் என்பது இந்திய உளவுத்துறையின் படுதோல்வி. இவ்வளவு பெரிய தலைவருக்கு இப்படி ஒரு பேராபத்து நடக்க போது என்பதை கண்டுகொள்ளாத உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு யோசிச்சு. இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கியா பா. இப்ப அவர் வர்றார், கூட்டத்துக்கு வர்றார், ஒரு பணங்காட்டை சுத்தம் பண்ணி போடுறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி, ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் வேட்பாளர், அந்த கூட்டணி கட்சியின் தலைவர், அவர் வரும்போது ஏன் அம்மையார் ஜெயலலிதா அந்த மேடைக்கு போகல? இதுக்கு பதில் இருக்கா? இல்ல, யார்ட்டையும் இல்ல. நல்லா கேட்டுக்கணும். அடுத்து பாரு, இப்போ அமரர் ராஜீவ்காந்தி ஐயா வர்றாங்க, வந்து எங்க போறாங்க? முதல்ல அங்க இருக்கிற அவர் அவருடைய அம்மா இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க போறாங்க. இந்திரா காந்தியார் முன்னாள் பிரதமர், இந்திரா காந்தியார் இவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவி, அந்த முன்னாள் பிரதமர் இவர்கள் கட்சியினுடைய தலைவி, இன்னால் பிரதமர் வேட்பாளருடைய அம்மா அவருக்கு மாலை அணிவிக்க போகும் போது ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட போகாதது ஏன்? இதுக்கு பதில் யார் சொல்லுவா? இதற்கு யார் பதில் சொல்லுவா? பார், இருப்பார். இப்ப அங்கிருந்து இறங்கி வர்றார். காவல்துறை அதிகாரிகள் பல பேர் இறந்தார்களே ஒழிய ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார தலைவரோ தொண்டரோ ஒருவர் கூட மரணிக்கவில்லை. ஏன்? இவர்களுக்கு தெரியும் அங்கே ராஜீவ்காந்தி கொல்லப்படுவார் என்று. ஒரு தலைவன் போல. ஆனால் இன்னைக்கு கத்தி கொண்டிருக்கிறார்கள், ராஜீவ்காந்தி கொண்டு விட்டார்கள், ராஜீவ்காந்தி கொண்டு விட்டார்கள், ராஜீவ்காந்தி கொண்டு விட்டார்கள். ஊடி திட்டம் போட்டு கொன்றவர்கள் இவர்கள். சரி, நாங்க தான் கொல்லல, அப்புறம் ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டியது என்ன? விடுதலை புலிகள் இருக்கிறது மேல் தடை நீக்க வேண்டியது என்ன? தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லையே. இது ஒரு கேடுகட்ட அரசியல். ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன், ஆகச்சிறந்த அரசியலை எடுத்து வச்சிருக்கான். புல்லு பூண்டு செடி கொடி மரம் மலை காடு எல்லாத்தையும் பேசுறோம். இது தேவையில்லாத பேச்சு, இது தேவையில்லாத பேச்சு என்று திட்டுகிற பெருமக்கள், அப்ப இதுவரை நான் பேசிய எத்தனை தேவையான பேச்சு இருக்குல்ல, அதை ஏன் பாராட்டல? ஏன் பாராட்டல? இதுவரை பேசினதுல இதுதானே தேவையில்லாத பேச்சு? இதற்காக திட்டுகிற நீங்கள் இவ்வளவு காலம் தேவையானதை பேசி வரும்போது ஏன் பாராட்டல? அது எப்படி வயிற்றுச்சல் காழ்ப்புணர்ச்சியோ அது மாதிரி இதுவும் வயிற்றுச்சல் காழ்ப்புணர்ச்சி. உங்க உங்க வேலை என்னவோ அதை போய் பாருங்க. எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். என் இன உரிமையும் என் இன விடுதலையும் எவரிடத்திலும் இல்லை, எங்கள் கைகளில் இருக்கிறது. எங்கள் தலைவனங்கள் கற்பிச்சிருக்கான், உன் விடுதலை உன் கையில், உன் உரிமை உன் கையில். நான் எவனை நம்பி களத்துக்கு வரல, என்னை நம்பிதான். இவர்கள் ஓட்டு போட்டா போடலைனா எனக்கு ஒரு நட்டமும் இல்லை, ஒரு இழப்பும் இல்லை. வெள்ள வச்சா வாழ வைப்பேன், இல்லைனா அவனோட அழிஞ்சாகும் போது நானும் சேர்ந்து அழுவேன். நான் முன்னாடி செத்தா எனக்காக அழுவான், அவன் முன்னாடி செத்தா அவனுக்காக அழுது செத்து போய் அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு தலைமுறை பேரழிச்சு கொண்டு எழுந்து வருது.
மிக நுட்பமாக இது தெருவில் வண்டியை நிறுத்தி என் பேச்ச போட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்க பள்ளிக்கூட விட்டு சீருடையோட பள்ளிக்கூட பையோட 150 மாணவர்கள் நின்று பார்த்துருக்காங்க. இன்னும் 10 ஆண்டுகள் செங்கி வருவான், நேரம் இங்க வருவான், நேர வாக்குச்சாவடிக்கு போவான். என்ன மறைத்தாலும் அவன் சின்ன விவசாயி என்று அவனுக்கு தெரியும், போடுவான். நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும், நாங்கள் வெல்லுவோம். என் நிலத்தின் வளம் கலவு போவதை தடுப்பதற்கேனும் நாங்கள் வெல்லுவோம். ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கேனும் நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். அறிவு சிறந்த மக்கள், என் அன்பு சொந்தங்கள், கற்றறிந்த ஆண்டோர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற மாணவ பிள்ளைகள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள். அடிமை நிலையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு கருவி, வலிமை மிக்க நமது வாக்குதான். அதை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். ஏ, உங்கள் அன்பு மகன், உங்கள் உடன் பிறந்தவன் அன்போடு கேட்பது, 21ஆம் தேதி நடக்க, விக்கிரவாண்டியில் நடக்க இருக்கிற தேர்தல், நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என்னுடைய தம்பி கந்தசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வந்தால் செய்வோம் என்று சொல்வதற்கு திமுக அதிமுக ஒரு தகுதியும் இல்லை. வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் எந்த பதிலும் இல்லை. வந்தால் செய்வோம் என்று சொல்வதற்கு தகுதி வச்சிருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். உலக தரத்திற்கு கல்வி, தனியார் முதலாளிகளை தாண்டி தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போம் என்கிறோம். அப்படி யாரையாவது சொல்ல சொல்லு. ஆக சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம். தூய குடிநீர் இலவசம், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நடக்க பாதை, எரிக்க மின்சாரம் தடையற்று, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடு இல்லை என்கிற நிலை எவருக்கும் இல்லை, குடிகளுக்கு குடி, குடியிருக்க வீடு, எல்லாவற்றையும் மாற்றி படைக்க காத்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள், எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். இது ஒரு வரலாற்று கடமை. வரலாறு உங்களுக்கு கையளித்திருக்கிற பெரும் வாய்ப்பு. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி கந்தசாமிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் பிள்ளை வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.